வெளிச்சம் இதனால் கிடைக்கும் படித்தோர் கூடிட வழிவகுக்கும் அறிவொளி இயக்கம் அறிவு ஒளி அவர் குரல்களில் எல்லாம் ஆர்வ ஒளி இவர்க்கு நாம் தான் கற்பிப்போம் இவர் திறமையை மெல்ல மெய்ப்பிப்போம் இவர் திறமையை மெல்ல மெய்ப்பிப்போம் அறிவொளி இயக்கம் உன்னத இயக்கம் அறிவு வெளிச்சம் இதனால் கிடைக்கும் படித்தோர் கூடிட வழிவகுக்கும் அறிவொளி இயக்கம் உன்னத இயக்கம் திறந்த வெளியில் குளம் கிணறு அடிப்பம்புகள் மூலம் கிடைக்கும் தண்ணீரை எவ்வாறு சுத்தப்படுத்தி குடிநீராக உபயோகிப்பது என்பதை தன்னார்வ தொண்டர்கள் படங்களுடன் பாடங்களாக மக்களுக்கு விளக்குகின்றனர். எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாத கிராமத்தில் இது போன்ற பாடங்கள் மிக மிக அவசியமானது. நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தளவில் சுத்தமான குடிநீர் வந்து நம்ம உபயோகப்படுத்துறது கிடையாது. சும்மா அதுவும் கிராமப்புறங்களில் வந்து நம்ம எங்கே எந்த அதாவது குளம் குட்டை ஆறு குளம் எதில் கிடச்சாலும் நம்ம தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிறோம். ஆனால் உண்மையிலே அது வந்து ரொம்ப அசுத்தமான தண்ணிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிய மாட்டேங்குது. கிராமப்புறத்தை பொறுத்தளவில் ஏன் அது ஓடுற தண்ணி தானே நல்லா அதில் என்ன இருக்குது எல்லாமே அதில் போயிடுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிங்க. ஆனால் அது அசுத்தமான ஒரு தண்ணி. அந்த தண்ணியால் தான் நமக்கு வந்து 80% நோய் வந்து தண்ணியால் தான் நமக்கு வருது. இப்போ இதை பாருங்கள், நமக்கு வந்து 4 வகையாக தண்ணி கிடைக்கும். கிணறு, இந்த படத்தை பாருங்கள், ஆறு குளம் கிணறு அடிபம்பு, இந்த நாள்லையும் நீங்கள் எதில் சுத்தமான தண்ணி கிடைக்கும் நீங்கள் நினைக்கீங்க சொல்லு? பம்பு. அதாவது இந்த இப்போ நான் பாருங்கள், இந்த ஆற்றுல இந்த அம்மா தண்ணி எடுக்க வராங்க, இந்த பக்கத்தில் குளிச்சிக்கிட்டு இருக்காங்க, துணி துவைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, இந்த பக்கத்தில் அதே தண்ணி தான் எடுத்துகிட்டு வராங்க. அப்படி குடிக்கும்போது நமக்கு வந்து வயிற்றுப்போக்கு காலரா இப்படி நிறைய நோய்கள் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் இதே அடிபம்பு தண்ணீர்னால் அது நமக்கு பூமிக்கு அடியில் நம்ம ஆழமாக பம்பு போட்டு எடுக்கிறதுனால நமக்கு அது சுத்தமான குடி தண்ணீராக கிடைக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து சுத்தமான குடி தண்ணீரை குடிக்க தான் பழகிடணும். இங்கே பாருங்கள் இந்த படத்தை பார்த்தீங்களா, இதில் வந்து ஒரு அம்மா தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க, இங்கே ஒருத்தர் குளிச்சிட்டு இருக்காரு, இங்கே வந்து மாடு குளிப்பாடுறாங்க, இங்கே ஒரு பையன் வெளியில் போய்கிட்டு இருக்கான். அப்போ எல்லாம் எதில் கலக்குது? இந்த தண்ணியில் தான் கலக்குது. அப்போ நமக்கு நம்ம உடம்புல உள்ள நோய் கிருமிகள் எல்லாமே நம்ம வெளியே போகிறோம்ல, மலம் கழிக்கும் போது அந்த மலத்தின் வழியாக தான் நம்ம உடம்புல நோய் கிருமிகள் வெளியே வருது. அதே மலம் வந்து தண்ணியில் கலக்கும்போது நமக்கு அந்த தண்ணியிலையும் அந்த குக்கிரிமை என்ன செய்யுது, கலந்துருது. நம்ம அது கண்ணுக்கு தெரியாது, நமக்கு இது சுத்தமாக தானே இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வந்து அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் நிறைய ஆயிரக்கணக்கில் நம்ம மலங்கழிக்கிற மலத்தில் இருக்குது. அப்போ நம்ம அதே தண்ணியை கொண்டு போய் நம்ம கொதிக்க வைக்காமல் சும்மா அப்படியே அவசரத்தில் குடிக்கிறோம். அப்படி குடிக்கும்போது நமக்கு நோய் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போது அடுத்த நமக்கு முக்கியமானது வந்து தன் சுத்தம். நம்ம வந்து சுகாதாரமாக இருக்குன்னு நினச்சா நம்ம வந்து நம்ம ஒன்று தன் சுத்தம், ரெண்டாவது சுற்றுப்புற சுத்தம். தன் சுத்தம்னு சொல்லும்போது தலையிலேருந்து கால் வரைக்கும் உள்ள நம்மளுடைய உறுப்புகளை சுத்தமாக வச்சுக்கிறது தான் தன் சுத்தம். தலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டெய்லி குளிக்கணும். டெய்லி குளிக்கும்போது நீங்கள் டெய்லி சும்மா டெய்லி சோப் போட்டு தலைக்கு சோப் போடுவீங்களா? டெய்லி போடுவீங்களா? டெய்லி போட மாட்டீங்க. அதாவது டெய்லி தலைக்கு குளிக்கிங்கன்னா தலை நல்லா காய வச்சதுக்கப்புறம் தலை செய்வது, அது வந்து நமக்கு அழுக்கு பிடிக்காமல் நம்ம பாதுகாத்துக்கிடலாம். அடுத்தால் தலையில் பேனு ஈறு இப்படிலாம் இருக்கணும், இதெல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம எண்ணெய் தேய்ச்சோ இல்லை சிவிக்க போட்டோ ஷாம்பு போட்டோ ஏதாவது ஒன்று போட்டு தலையை சுத்தப்படுத்திக்கிடணும். அதே மாதிரி இப்போ தலை சுத்தம் தலை ஃபஸ்ட்டில் தலையில் ஆரம்பிக்கும். அடுத்தால் கண், காலில் நம்ம சாதாரணமாக என்ன செய்வோம், கொஞ்சம் பள்ள தேய்ப்போம், அப்படியே முகத்தை கழுவிடும். அப்படிலாம் பண்ணாமல் கொஞ்சம் நல்ல சுத்தமான தண்ணியை வச்சு நல்லா கையில் ரெண்டு கையிலும் தண்ணியை கோரி நம்ம கண்ணை வந்து நல்லா அந்த தண்ணிக்குள்ளே வச்சு கண்ணை நல்லா உருட்டி இது பண்ணோம்னா நம்ம கண்ணுக்கு வந்து அது எக்ஸசைஸ் மாதிரியும் இருக்குது, கண்ணும் சுத்தமாகும். அடுத்தால் அதே மாதிரி அது கண்ணுக்கு அடுத்த உறுப்பு மூக்கு. மூக்குங்கும்போது நம்ம சும்மா சாதாரணமாக சளி பிடிச்சி அவனை ஒன்று டக்குன்னு இப்படி எடுத்து இப்படி போட்டு அப்படியே சளியில் தடைச்சிட்டு போயிடும். அப்படிலாம் பண்ணாமல் அதுக்குன்னு ஒரு கரிச்சி நல்லா சுத்தமான கரிச்சி போச்சு நல்லா துடைக்கணும். குளிச்சிங்கனாலும் நல்ல உள்பகுதியெல்லாம் நல்லா அழுக்கு போக துடைக்கணும். அடுத்தால காது.
அந்த காதையும் நம்ம எப்போதும் நீட்டாக உள்ள அழுக்கு அடையாமல் பார்த்துக்கிட்டு நல்லா வெள்ளை துணி வச்சு சுத்தப்படுத்தணும். பல்லுக்கு வந்து என்ன செய்கிறீங்க நீங்கள், சும்மா சங்கல் கறித்தூள் எத்தனையோ கிராமப்புறங்களில் சும்மா ஏதோ கையில் இருக்கிறத அவங்க வீட்டு வசதிக்கு தகுந்த மாதிரி உபயோகப்படுத்தணும். ஆனால் நீங்கள் எதை உபயோகப்படுத்தினாலும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு, அதாவது இந்த பயோரியா பல்பொடி இப்படி மென்மையான ஒரு இதுகளை வச்சு நம்ம பல் தேய்க்கும்போது நம்ம பல்ல உள்ள எனாமல் வீணாகாமல் நல்லா உறுதியாக இருக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ப்ரெஸ் வச்சு தேய்ச்சிங்கன்னா அந்த பல் இடுக்குகளில் உள்ள கிருமிகள் வந்து அழியதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவு எவ்வளவோ செலவு பண்ணுறோம் பேஸ்ட்டு ப்ரெஸ் வச்சு பல் தேய்க்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இப்போ நமக்கு கைகள் எடுத்துக்கிட்டோன்னா பாருங்கள், எல்லாருக்குமே கை விரல்களை நிறைய நகம் வச்சுருப்போம். அந்த கண்டிப்பாக அந்த நகம் வந்து இருக்கவே கூடாது. ஏன்னு கேளுங்க, நம்ம நகம் இருக்கும்போது நகத்துக்குள்ளே நிறைய அழுக்கு அடையுது. அந்த அழுக்கில் வந்து ஆயிரக்கணக்கான கிருமிகள், நம்ம கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் அதை இருக்குது. என்ன செய்கிற நகம் இருக்கும்போது டக்குன்னு உடனே வாயில் வச்சு கடிப்போம். இதே சமயம் என்ன செய்வோம், சமையல் பண்ண போகிறோம் இந்த கைட்டு தான் பண்ண போகிறோம். அப்போ அந்த அதில் உள்ள கிருமிகள் வந்து உணவு மூலமாக நம்ம வயிற்றுக்குள்ளே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம நகம் கடிக்கிறது மூலமாக வயிற்றுக்குள்ளே போகிற சான்ஸ் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நகத்தை வந்து வளர்க்காமல் நல்லா வெட்டிடணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்போ நீங்கள் சமையல் பண்ண போனாலும் சரி, நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடினாலும் சரி, நல்ல சோப்பு போட்டு கைகளவு பழகிக்கிடுங்க. என்னுடைய பெயர் பஹரதீன் பீவி. நான் வந்து இங்கே வந்து முதல் ஃபஸ்ட்டில் வந்து அறிவொளி இயக்கத்துலேருந்து வந்து கேட்டேங்க, எத்தனை வேலை படிச்சிருக்கீங்க, என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டாங்க. அப்போ நான் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அறிவொளி இயக்கம் சொல்ல முடியுமா அப்படின்ட்டு கேட்டாங்க. சரி, என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் உள்ளவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு 10-20 பேர் இந்த பக்கத்தில், அந்த பக்கம் ஒரு 25 பேர்கிட்ட வந்தாங்க. மொத்தம் 45 பேர் படித்து கொடுத்துட்டு இருந்தேன். எல்லோரும் நல்ல, அவங்களுக்கு எழுதவும் தெரியாது. வீடு கம்பெனிக்கு போனால் கச்சாத்தில் வந்து கையெழுத்து கேட்பாங்க. கையெழுத்து போட முதல்ல அவங்களுக்கு தெரியாமல் தான் இருந்துச்சு. இப்போ வந்து கையெழுத்து போடுறாங்க. அவங்க கொடுக்குற பணத்தை துட்டை வந்து கணக்குப்படி பார்க்க தெரியுது. அப்புறம் வந்து வீடு கம்பெனிலேருந்து ஏதாவது டொனேஷன் கேட்டாங்கன்னா எதுக்கு அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவங்களுக்கு விழிப்புணர்வும் இருக்குது. இதனால் வந்து உங்களுக்கு வெற்றி கிடச்சிருக்குங்களா, தோல்வி கிடச்சிருக்குங்களா? வெற்றி தான் கிடச்சிருக்கு. ஆனால் என்ன தான் படித்து கொடுக்க கொஞ்சம் முடியாமல் போயிடுச்சு. ஏன், வீட்டில் ஒரு பையன், நடக்க முடியாத பையன். இப்போ வந்து அறிவொளி இயக்கம் செயல்படுதுங்களா உங்கள் மாவட்டத்தில்? ஒரு வருஷம் ஆகுது, இங்கே நாங்கள் நடத்தலை. திருநெல்வேலி மாவட்டத்தில் நடத்துறது இல்லைங்களா? திருநெல்வேலி மாவட்டத்தில் நடத்திருப்பாங்க, அது எனக்கு அவ்வளோவா சரியாக தெரிஞ்சு தெரியாதுங்களா? அதுக்கப்புறம் போகல, இல்லை ஒரு வருஷம் ஆகுது அந்த பக்கமே போகல. இப்போ முஸ்லீம் பெண்கள் இருக்கிறதுனால வந்து படிக்க விடுறாங்களா? முஸ்லீம் பெண்கள் இப்போ எல்லாரும் போகிறாங்க. முன்னாடி தான் அறியாமையினால அப்படி இருந்தாங்க, இப்போ எல்லாரும் சராசரி. கடலில் துடுப்பு ஏந்திய கரங்களா இந்த கோலாட்டங்களை நிகழ்த்துகின்றன. கடலோரம் வாழ்கிறோம் என்ற இவர்களது பாட்டு தினம் தினம் பெரிய அலைகளையும் புயலையும் சந்திக்கும் இவர்களது நடைமுறை வாழ்க்கையை நமக்கு கூறுகிறது. கண்ணானே நானே, தானானே நானே, நானே நானே, நானே நானே நான் அடி. கடலோரம் வாழுகிறோம், கடலில் தாவுகிறோம், போராடும் எங்க சனம், தமிழ் மரம் கொண்டு தினம், மீன் பிடிச்சி முழுச்சனோ, முழுதும் பக்குவமா நாங்க தினம் செஞ்சிடுவோம். கண்ணானே நானே, தானானே நானே, நானே நானே, நானே நானே நானே. தமக்குள் இருந்த அறியாமை இருளை அறிவொளியின் மூலம் இவர்கள் அகற்றியவர்கள் என்பதால் தமிழுக்கு இல்லை குறைபாடு என்ற இவர்களது பாடல் கடற்கரை திசையெல்லாம் ஒலிக்கிறது. காஸ்ட் பயிற்சி மையத்தின் செயல்பாடுகள் இம்மாவட்டம் முழுவதும் கைத்தொழில்களாக சிறந்து விளங்குகின்றன. கத்தாழை செடியை அறிவொளியில் கைத்தொழில் கற்றவர்களின் கைவண்ணத்தால் விதவிதமான கூடைகளாக காண முடிகிறது. கைகளில் கோர்த்து எப்படியெல்லாம் நூல்கள் வளைந்து நெளிந்து கூடைகளாகின்றன. எல்லாம் பயிற்சியாளர்களின் முயற்சியும் கைவினை கலைஞர்களின் ஈடுபாடும் தான்.
குறிப்பாக வந்து ஏழை எளிய பெண்களுக்கு தொழில் கொடுக்கறது, பல வகையான தொழில். அதாவது அவங்களுடைய வருமானத்தை பெருக்கிறதுக்காக 6 மாதம் ட்ரைனிங் கொடுப்போம். இந்த ட்ரைனிங் என்னன்னு சொன்னால், வாழைநார் கத்தாழைநார் இதுகளில் வந்து பயிற்சி கொடுத்து அதிலே அவங்க தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு போதிய ட்ரைனிங் கொடுத்து அவங்க அதில் ஈடுபாடு வைக்கிறது. இது மட்டும் இல்லை, அவங்களுக்கு தேவையான அளவுக்கு வருமானத்தை உற்பத்தி செய்கிறதுக்கு அவங்களையே ஈடுபடுத்தி மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டியும் செய்து கொடுக்குறோம். இது தொடர்ந்து கிட்டத்தட்ட 7 to 8 வருஷமாக இந்த களக்காடு சேர்மாதேவி ஊராட்சி மண்டியங்களில் பொதுவாக நடத்திக்கிட்டு இருக்கோம். களக்காடு சேர்மாதேவி ஏரியாவில் கிட்டத்தட்ட 2 வருஷமாக மழையே கிடையாது. மழை இருந்தால் கூட சில கிராமங்களில் கொஞ்சமாக தண்ணி இருந்தது, மற்ற தண்ணியில் வலுசாக தண்ணி கிடையாதுனால இங்கே வந்து நாங்கள் குடிநீர் பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக நாங்கள் வாட்டர் எய்டு உதவினால சில போர்வெல் அமைச்சு அந்த கிராமத்தில் குடிநீர் கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஏற்பாடு செய்தோம். அறிவொளி தொடக்கப்பட்ட முதல் 4 ஆண்டுகளில் வியக்கத்தகு வளர்ச்சியை கண்ட திருநெல்வேலி மாவட்டம் தற்போது தேக்க நிலையின் பிடியில். இதற்கான காரணத்தை அறிய முற்பட்டோம். இப்போ மக்கள் வந்து நம்மளோட தெளிவாக தான் இருக்காங்க. அவங்க அவங்களுக்கு எழுத்தறிவு எண்ணறிவுங்கிற ஸ்கில் தான் கிடையாது தவிர, அரசாங்கம் எப்படிப்பட்டது, அதிகாரிகள் எப்படிப்பட்டவங்க, நமக்கு உண்மையாகவே தொண்டு செய்கிறவங்க யார், இதெல்லாம் மக்கள் தெரிஞ்சு தான் வச்சுருக்காங்க. ஆகவே மக்களை யாரும் ஏமாற்ற முடியாது அவ்வளோ ஈஸியாக. ஆகவே நாங்கள் வந்து மக்களுக்காக புத்தகங்கள் தொடர்ந்து கொண்டு வரது எப்படின்னு யோசித்தோம். மக்களுக்கு ஃபீல்ட் டெஸ்ட் பண்ணி புத்தகங்களை தயாரிப்பது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு சென்னையில் எஸ்ஆர்சியிலேருந்து புத்தகம் போடுறாங்க. நாங்கள் போடுறது எப்படின்னா, ஒரு கதை அல்லது ஒரு 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 ஸ்கில் சம்பந்தமான புத்தகமாக இருந்ததுன்னா அதை கிராமத்துக்கு கொண்டு போய் வாஸ்து காட்டி மக்கள் வந்து இந்தந்த வார்த்தைகள் புரியலன்னு சொன்னாங்கன்னா அதை திருத்தம் செய்து ஃபீல்ட் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப புத்தகமாக்குறோம். இந்த புத்தகங்களை விற்பனை ஒரு இயக்கமாக நடத்துவோம். அதை மாட்டு வண்டியில் புத்தகங்களை கட்டிட்டு ஊர்வலமாக கொண்டு போகிறது, டமார அடித்து புத்தகங்கள் விற்பனை, அது ஒரு இயக்கமாக நடத்தணும். இதுவரைக்கும் எங்களுடைய கருத்து கூடத்தின் சார்பாக 10 லட்சம் புத்தகங்கள் மக்கள்கிட்ட வச்சுருக்கோம். மற்ற சில மாவட்டங்களில் வந்து அறிவுள்ள தொண்டர்களுக்கு, அறிவுள்ள கற்போருக்கு லோன் கொடுக்கறது, இதிலெல்லாம் நிறைய வந்து முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. இந்த மாவட்டத்தில் அப்படியெல்லாம் நிர்வாகத்திலிருந்து எதுவும் செய்யலை. 1-2 கிராமங்களில் தொகுப்பு வீடுகள் கட்டி கொடுத்தாங்க. வாசுதேவனூர் பக்கத்தில் ஒரு ஊரில், நாங்கநேரி பக்கத்தில் ஒரு ஊரில். மற்றபடி நிர்வாகத்திலிருந்து, மாவட்ட ஆட்சி நிர்வாகத்திலிருந்து பெரிய அளவுக்கு இந்த கல்வியின் மீது அவங்களுக்கு ஆர்வம் இல்லை. சில கலெக்டர்ஸ்லாம் வந்து வகுப்பை நடத்திருக்காங்க. காமராஜ் மாவட்டத்திலலாம் கலெக்டரே வந்து ஸ்ரீதர் கலெக்டராக இருக்கும்போது, ஞானதேசியன் இருக்கும்போது அவங்களே வகுப்பு நடத்துனாங்க. இங்கே வேலு இருக்கும்போது அப்படி செஞ்சார். அதுக்கப்புறம் வந்து வந்த கலெக்டர்ஸ் யாருக்குமே மக்கள் படிக்கணுங்கிறது ஆர்வம் இல்லை. அவங்களுக்கு தொண்டர்களுக்கு ஆர்வம் இருந்தது. ஏன்னா அறிவொளிங்கிறது 3 தூண்களில் இயங்கக்கூடியது. 1 நிர்வாகம், 2 தொண்டர்கள், 3வது மக்கள். இதில் மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் இருந்த அளவுக்கு ஆர்வம் நிர்வாகத்துக்கு இல்லை. அதை ஒரு டியூட்டியாக பார்த்தாங்க அவங்க. இது எல்லாத்தையுமே உத்தரவுகள் மூலமாக மக்களை படிக்க வச்சாலும் நினச்சாங்க. என்ன சில மாவட்டங்களில் சரியாக நடக்காத வகுப்புகளுக்கு மெமோலாம் கொடுத்துருக்காங்க, அதாவது தொண்டர்களுக்கு. இதெல்லாம் அப்படி நடக்குமா? இது மக்கள் இயக்கம். இதை மக்கள் இயக்கம்னா என்னன்னே தெரியாத அதிகாரிகள் கையில் இந்த அறிவொளிக்கு மாட்டும் போது அது ஒரு மிகப்பெரிய தோல்வியாக தான் முடியும். இது மக்கள் இயக்கம்ங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அவங்களுக்கு புரியல. அதனால தான் இப்போ பல இங்கேயே பல பகுதிகளில் இந்த மாதிரியான சில தோல்விகளை நாங்கள் சந்தித்தோம். ஆனால் மக்களுடைய உதவியோடு நிச்சயமாக நடத்த முடியும். அரசாங்க என்எல்எம்னுடைய தேசிய எழுத்தறிவு முனையத்தினுடைய நோக்கமே அதுதான். 4-5 வருஷத்துக்கு அரசு நிதியுதவியோடு நடத்தணும். அதுக்கப்புறம் அந்தந்த கிராமத்து மக்கள் இந்த கல்வியை பணியை தங்கள் கையில் எடுக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த ஒரு கோயில் இடிஞ்சு போச்சுன்னா அந்த ஊர் மக்கள் வரி போட்டு கோயில் கட்டுறாங்க. ஆனால் ஒரு பள்ளிக்கூடம் இடிஞ்சு போச்சுன்னா யாருமே அது வரி போட்டு அந்த பள்ளிக்கூடம் கட்டுறதாக சரித்திரமே கிடையாது. கிராமப்புறங்களில் தொண்டர்கள் நிறையா கிடச்சிருக்காங்க. இப்போ 1000கணக்கான தொண்டர்கள் அறிவொளி இருக்காங்க, எல்லா மாவட்டங்களும் இருக்காங்க. அவங்கள என்ன செய்யறதுன்னு தெரியல. அறிவொளி முடிஞ்சு வந்துட்டோம், அவங்களாம் இப்போ எந்த ஊருக்கு போனாலும் சார் என்ன எங்களை மறந்துட்டிங்களே அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு என்ன வேலை கொடுக்கறது, தொடர்ந்து அவங்க வேலை செய்ய தயாராக இருக்காங்க. ஆனால் உற்சாகப்படுத்துறதுக்கு நம்ம தொடர்ந்து போக வேண்டியிருக்கு. நாங்கள் 10 கிராமத்தை எங்களால் போக முடியுது. வேலை பார்க்குறோம், சனி ஞாயிறுலாம் போக முடியுது. இப்போ போனால் தொடர்ச்சியாக அவங்களுக்கு நம்ம ஒரு ட்ரைனிங்கு ஒரு உற்சாகம் கொடுத்துட்டே இருந்தால் கிராமப்புறங்களில் அந்த இளைஞர்கள் வேலை செய்வாங்க. காசு பணம் எதிர்பார்க்காமல் வேலை செய்யக்கூடிய தொண்டர்கள் இருக்காங்க. இந்தியாவில் வந்து காசு பணம் இருந்தால் தான் எதுவும் நடக்கும், துட்டிலன்னு ஒன்றும் நடக்காது அப்படிங்கிற ஒரு வாதத்தை அறிவொளியாக முறியடிச்சிருக்கு. அது வந்து இன்று 1000கணக்கான 1000கணக்கான தொண்டர்கள் இன்றைக்கி இருக்காங்க. பட் அவங்களை என்ன செய்யன்னு தெரியல. இடைவெளி விட எப்போதுமே அறிவொளியில் வந்து நம்ம பார்க்குறது வந்து இடைவெளி அதிகமாகச்சுன்னா ஒரு இப்போ அறிவொளி முடிஞ்சு உடனடியாக தொண்டர்கள் ஆரம்பிக்காத சில மாவட்டங்களெல்லாம் அப்படியே படித்தது மறந்துடுவாங்க. ஏன்னா கிராமப்புற உழைக்கும் மக்களுக்கு வந்து தொடர்ச்சியாக எழுத்துக்களோட பரிச்சயம் இல்லை. டவுன்லேயாவது சினிமா போஸ்டர் பார்க்குறாங்க, பத்திரிகை தொங்குற பத்திரிகை பார்க்குறாங்க. ஸோ எழுத்துக்களோட பரிச்சயம் இருக்குது. கிராமப்புற மக்களுக்கு எழுத்துக்களே கிடையாது அங்கே ஊர்களில். எங்கேயாவது சினிமா போஸ்டர் எனக்காவது ஒட்டினா தான் உண்டு. அவங்க எழுத்துக்களோட பரிச்சயம் இல்லாத போது சொந்த வாழ்க்கையிலையும் அவங்க எழுத்து பயன்படுத்துறதில்லை.
அப்படி இருக்கும்போது இடைவெளி விட்டால் எழுத்துக்களை மறந்துடுவாங்க அவங்க. மக்கள் பேச வைக்கணும். என்ன நம்மளுடைய மிகப்பெரிய நோக்கமே வந்து இந்த கல்ச்சர் ஆஃப் சைலன்ஸை உடைக்கணுங்கிறதான். ஒரு பெரிய மௌன கலாச்சாரம் நம்முடைய கிராமப்புறங்களில் அப்படியே படிஞ்சிருக்கு. மௌனங்கிற இருள் போர்த்திருக்கு நம்முடைய கிராம மக்கள்கிட்ட. மக்கள் இதுவரைக்கும் பேசுனதே இல்லை, மக்கள்கிட்ட யாரும் கருத்து கேட்டதே கிடையாது. மக்களுக்காக படித்தவங்க பேசுகிறாங்க, பத்திரிகைகள் பேசுறது தவிர நேரடியாக மக்கள்கிட்ட போய் வீட்டுக்குள்ளே போய் பேசின இயக்கம் இந்த அறிவொளி இயக்கம் தான். ஸோ இதை வந்து தொடர்ந்து கொண்டு போவதற்கு அரசு வந்து மிகப்பெரிய அளவில் திட்டமிட வேண்டியது அவசியம் இருக்குன்னு நினைக்கிறேன். இனி வரும் காலங்களில் தொடர்கல்வி மற்றும் வளர்கல்வி இம்மாவட்டத்தில் செழித்தோங்கும் என்பதில் ஐயமில்லை. நன்றி, வணக்கம்.